ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வால்யூம் 2ல இருக்கக்கூடிய கால் பை வேல்யூ மெத்தடை பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 119ல் இருக்குது. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃபங்க்ஷனும் மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்த ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு முன்னால் முதல்ல கால் பை வேல்யூ மெத்தட்னா என்னென்னு பார்க்கலாம். கால் பை வேல்யூனால் நம்ம ஃபங்க்ஷன் கால்லேருந்து ஒரு வேல்யூ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பாஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல டிஸ்பிளே ஏஎல்னு இருக்கு இல்லையா, இது பேர் வந்து ஃபங்க்ஷன் கால். இதிலேருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம், அந்த வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் ரிசீவ் ஆகும். இந்த இடம் பேர் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், இங்கே ரிசீவ் ஆகும். இங்கே ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணால் அந்த சேஞ்சஸ் வந்து இங்கே மட்டும்தான் தெரியும். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் தெரியும். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இது, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே மட்டும்தான் தெரியும். இந்த மெயிலில் வந்து அது தெரியாது. அது எப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மெயின்லேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதனுடைய டேட்டா டைப் வந்து இன்ட்டு. இப்போ அவுட்புட்டில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கால் பை வேல்யூ, அப்புறம் என்டர் த வேல்யூ ஃபார் ஏ. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட்டில் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வேல்யூ கொடுக்கணும். இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் வரும்போது நான் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் ஏக்கு வந்து இந்த இடத்துல கர்சர் ப்ளிங்க் ஆகிட்டுருக்கோம். இப்போ தான் நான் ஏக்கு வந்து ஃபைன்னு கொடுக்குறேன். இப்போ ஃபைன்னு கொடுக்கும்போது இந்த டிஸ்பிளே ஏ, இந்த ஃபங்க்ஷன் கால், இது பேர் வந்து ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் காலுக்கு என்ன சின்டெக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஃபங்க்ஷன் நேம் வரும், எழுதுகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், பக்கத்தில் வேல்யூஸ் இருக்கும், வேல்யூஸ்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆர்கியூமெண்ட்ஸ் சொல்லலாம், எது வேணால் அங்கே இருக்கும். இந்த வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு பாஸ் ஆகும். இந்த இடம் பேர் வந்து அப்போ ஃபங்க்ஷன் கால். இங்கேருந்து எங்கே பாஸ் ஆகும்னா வேல்யூ ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு, அதாவது வாய் டிஸ்பிளே இன்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பாஸ் ஆகும். இது பேர் தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ இங்கே நம்ம இன்புட் கொடுத்த ஃபைவ் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் மூலமாக ட்ராவல் ஆகி நேராக இந்த எக்ஸில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ எக்ஸில் இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் இருக்கும், எக்ஸில் வந்து ஃபைவ் இருக்கும். இப்போ இங்கே ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க, ஃபையை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் 25, 25 வந்து ஏக்கு அசைன் பண்ணுறாங்க. இது இங்கே வேரியபிள் புதுசாக டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் என்னுடைய டேட்டா டைப்பும் சொல்லணும், அதனால் இன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏல வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 25 இருக்கும். இப்போ சி அவுட், The value inside display function INTA, இது வந்து அப்படியே print ஆகும். ஸோ நான் இங்கே என்ன எழுதுறேன், ரெண்டு ஸ்லாஷ் என்ன கொடுத்தா ரெண்டு லைன் தள்ளின்னு அர்த்தம், ரெண்டு லைன் தள்ளி பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே எழுதுறேன், தி வேல்யூ இன்சைட் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இந்த ஏ கிராஸ் ஏ, இதெல்லாம் நம்ம என்ன உள்ளே கொடுக்குறோமோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம், ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோன்னா 25 வரும். ஏன்னா நம்மகிட்ட கால்குலேஷன் வந்து இங்கே 25 தான் பண்ணி வச்சுருக்கு, பண்ணி வச்சு ஏல சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ 25 வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ பிரிண்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப வந்து நேராக கண்ட்ரோல் வந்து எங்கே கால் பண்ணோமோ அந்த இடத்துக்கு வரும். அதுக்கடுத்து கீழே ஒரு லைன் இருக்குது, இது வந்து மெசேஜ் தான், அவுட்புட் மெசேஜ் தான். இது டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்பாங்க, சில ரெண்டு ஸ்லாஷன் கொடுத்தாங்க, ரெண்டு லைன் தள்ளி இந்த வேல்யூ இன்சைட் மெயின் ஃபங்க்ஷன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன், த வேல்யூ இன்சைட் மெயின் ஃபங்க்ஷன், இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இப்போ ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏவோட வேல்யூ இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னென்னா, நம்ம இன்புட் கொடுக்கும்போது இங்கே ஃபைவ் தான் கொடுத்தோம், அதே வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஃபைவ் தான் பிரிண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இப்போ ரிட்டர்ன் ஜீரோன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். நீங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆக்சுவலாக இங்கே ஃபைவ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ணால் கூட ஒரிஜினல் வேல்யூ இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு பாஸ் ஆகாது, இதனுடைய காப்பி தான், இந்த வேல்யூவோட காப்பி தான் இங்கே பாஸ் ஆகும். எக்ஸில் ரிசீவ் ஆகுது அதனுடைய காப்பி, ஏவோட காப்பி. ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம
5x5 25 A வேல்யூ மாற்றிருக்கோம். மாற்றினா கூட அதனுடைய எஃபெக்ட் இங்கே மெயிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. மெயிலில் வந்து நம்ம இங்கே ஏக்கு என்ன கொடுத்தோம், 5 தான் கொடுத்தோம். அதே 5 தான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணும்போது இருக்குது. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ளே இதுக்குள்ளே ஏவோட வேல்யூ வந்து 25, ஏன்னா நம்ம மாற்றிட்டோம். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்ம பண்ண சேஞ்ச் வந்து இங்கே மெயிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. மெயிலில் ஏவோட வேல்யூ 5 தான் பிரிண்ட் ஆகுது. இதுதான் வந்து கால் பை வேல்யூ மெத்தட். இதை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ இந்த ஃபைலை நான் ஆல்ரெடி நான் ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை சேவும் பண்ணி வச்சுட்டேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நான் கம்பைல் பண்ணி காட்டுறேன். நேராக எக்ஸிக்யூட் மெனுவை கிளிக் பண்ணுறேன், கம்பைலை கிளிக் பண்ணுறேன். இப்போ கீழே பார்த்தா நமக்கு எரர் எதாக இருந்தால் காட்டும், எரர் இல்லைன்னா ஜீரோ காட்டும். இப்போ பாருங்கள், எரர் எதுவும் இல்லை, ஜீரோ காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப எக்ஸிக்யூட்டை கிளிக் பண்ணுறேன், ரன்னை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஏக்கு வேல்யூ கேட்குது, கர்சர் பிளிங்க் ஆகுது. இப்போ நான் 5 கொடுத்துட்டு என்ட்ரிக்கே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 25 5 காட்டுது பாருங்கள். இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.